somebody. Bubbles Tamil. Okay, viewers, in the Poem Bed Bus and the Kuana, they reach Penita. Tirthani Kim Patina, Tania Bus, the mailing, Tirthani Bus player, then a Tirthani Paipa Seringi, Ula Pono. Anga Town Busum will cover the Blarco, Tirthani Puerita, and Gerlinga, Malaya Langa. If you find the Poem Bed Bus stop, like a normal bus available, yes, it is available. Yes, it is 1150 Sudir Ganga. And the bus is waiting for you. இருங்க என்ன பேர் ஆகுது எத்தனை மணி நேரத்துல நீங்க எத்தனை ரீச் பண்ணலாம்ன்றது எல்லாமே இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் இப்போ நீங்க பார்க்கறதா இந்த கோயம்பேடு மப்சல் பஸ் டெர்மினஸ்ல இருந்து திருப்பதிக்கு போறதுக்கு உண்டான பஸ்ஓட டைமிங் இப்போ நான் டிராவல் பண்ண போறது இந்த 201 திருப்பதி பஸ் தாங்க நான் ஏர்ன கதைய இப்போ இதே ஜர்னில அப்படியே சொல்லிட்டு வர வாங்க பார்க்கலாம் பஸ் இப்போ இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க ஃபர்ஸ்ட் நான் ஏறி உட்கார்ந்தது பாத்தீங்கன்னா ஏசி பஸ் தான் டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா 105 ரூபாங்க பட் நான் ஏறும் பொழுதே என்னுடைய மெமரி கார்டுல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால நான் அந்த பஸ்ஸை விட்டு இறங்க வேண்டியதாய் போச்சு இப்போ அடுத்ததா நான் ஏறினது இந்த நார்மல் டீலக்ஸ் பஸ் தாங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நீங்க பாக்குறது தான் இந்த பெரியார் காய்கறி அங்காடி இப்போ தக்காளி விக்கிற விலைக்கு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எந்த தக்காளி கடை இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில இருந்து திருப்பதி போற அதிகபட்சமான பஸ் நம்ம மாதவரம் பஸ் டெர்மினஸ்ல இருந்து தான் எடுப்பாங்க கோயம்பேடுல இருந்தும் திருப்பதிக்கு பஸ் அவைலபிளா தாங்க இருக்கு இது போற வழி என்ன நம்ம எப்படி திருத்தணி டச் பண்ணி போக போறோம்ன்றதை எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 75 ரூபாங்க ஃபர்ஸ்ட் நிக்கிற பஸ் ஸ்டாப்னு பாத்தீங்கன்னா மதுரை வாயில் பஸ் ஸ்டாப் பொதுவா சவுத்துக்கு போற எல்லா பஸ்ஸுக்குமே இந்த மதுரை வாயில் பஸ் ஸ்டாப்ல நிக்குங்க ஆனா இந்த பஸ் அதுலயும் கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம் இப்போ அடுத்ததா இந்த பஸ் நிக்கிறதாங்க மாநகரம் பஸ் ஸ்டாப் ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம மதுரை வழியில் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் நாம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பதி பஸ் தான் இந்த திருப்பதி பஸ் வழியாக தான் நம்ம திருத்தணியில் ரீச் பண்ணுறோம் உங்களுக்கு மாதவரத்துலேருந்து திருப்பதி பஸ் அவைலபிளாக தான் இருக்குது அது ஊத்து போட்ட கிராஸ் பண்ணி உங்களுக்கு திருத்தணி டச் பண்ணி போகும் இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமழித்து திருவள்ளூர் அது வழியாக இப்போ திருத்தணியை ரீச் பண்ண போகிறோம் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க வேலப்பஞ்சாவடி பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ்ஸை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து திருவள்ளூர் போகிறதுக்கு ஒரு நல்ல பஸ் ரூட்னே சொல்லாங்க பொதுவாக திருவள்ளூர் போனோன்னா உங்களுக்கு டி நகர்லேருந்து கோயம்பேடுலேருந்து பஸ் அவைலபிளாக தான் இருக்குது பட் நிறைய ஸ்டாப்பிங்கில் நின்றுட்டு போகும் ஆனால் இந்த டீலக்ஸ் பஸ்ஸு நடுவில் இங்கேயும் அதிகமாக நிற்காதுங்க ரெண்டு மூணு ஸ்டாப்பிங் முடிஞ்சாலே உங்களுக்கு திருவள்ளூர் வந்துடும் பக்கத்தில் போகிற இந்த லாரியை நீங்கள் பார்க்கலாம் இதோட கோன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது அதை விட இந்த லாரிக்கு எத்தனை டயர் இருக்குன்றதை கோன் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியே வந்துருச்சுங்க இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறது தான் இந்த பூந்தமல்லி பைபாஸ் பஸ் ஸ்டாப் கோயம்பேடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பஸ்ஸு ஓரளவு ஃப்ரீயாக தாங்க இருந்தது பட் இந்த பூந்தமல்லி பைபாஸ் தாண்டும் போது பஸ்ஸு ஃபுல்லாகிருச்சு பூந்தமல்லியிலேருந்து உங்களுக்கு திருத்தணிக்கு பஸ் இருக்குது பட் ஆனால் அதெல்லாமே டைமிங்க்கு உண்டான பஸ்ஸாக தான் இருக்கும் அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடுலேருந்து வர்ற இந்த பஸ்ஸை பிடிக்கிறதா உங்களுக்கு திருவள்ளூர் திருத்தணிக்கெல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மார்க்குன்னே சொல்லலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் இது தாண்டின உடனே வர்றதாங்க நஸ்ரத் பேட்டை நஸ்ரத் பேட்டை தாண்டின உடனே வர்ற இந்த சிக்னலில் ரைட் கட் பண்ணி போனீங்கன்னா வர்றது தாங்க திருவள்ளூர் திருமழிசை திருத்தணிக்கு போகிறதுக்கு உண்டான வழி இந்த திருமழிசை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணை நகரம் வரப்போகிற ஏரியா உண்மையிலேயே ஒரு நல்ல ஏரியாங்க பஸ் ஸ்டாண்டும் இங்கேயே இருக்குது
அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதா பிரதிஷ்யா இன்ஜினியரிங் காலேஜ். இது எல்லாமே உங்களுக்கு இந்த திருமலை சைடு திருவள்ளூர் போகிற வழியில் வருங்க. இதுதான் உங்களுக்கு ஆரன்வாயில் குப்பம் பஸ் ஸ்டாப். இந்த ஸ்டேட் ரோட் ரொம்பவே ஒரு பெரிய பைபாஸ் ரோடு தாங்க. இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிற இந்த இடம் தான் மணவாளர் நகர் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தாங்க திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைட் கட் பண்ணி பிரிட்ஜ் ஏறி தாங்க போக போகுது. எனக்கு கீழே நீங்கள் நார்மல் எலக்ட்ரிக் ட்ரெயினை பார்க்கலாம். திருத்தணி போகிறதுக்கு இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்தான். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ், பட் டைமிங் ரொம்பவே முக்கியங்க. பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே வர்றதாங்க இந்த ஸ்டாப்பிங். இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கனாலும் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க திருவள்ளூர் மெயின் ஜங்ஷன். இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடு ஆவடிக்கு போகிறதுக்குண்டான வழி இருக்குது. ஆனால் நீங்கள் திருமழிசையிலேருந்து வரும்பொழுதே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஆவடிக்கு போகிறதுக்குண்டான ரோடு ஒரு நல்ல ரோடு இருக்குங்க, அப்படியும் நீங்கள் போகலாம். இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தாங்க திருவள்ளூர் பஸ் ஸ்டாப். இப்போ நீங்க பாக்குறதாங்க திருவள்ளூர் போர்ட் பஸ் ஸ்டாப். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல ஊத்துக்கோட்டைக்கு போறதுக்கு உண்டான வழி இருக்கு. அந்த வழியா போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஏபி செக் போஸ்ட்டுக்கு போய் ரீச் பண்ணலாம். அதாவது ஊத்துக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கே நீங்கள் போய் ரீச் பண்ணலாங்க. ஆனால் இந்த பஸ்ஸு போகிறது ஸ்டேட் ரோடு தான். இங்கேருந்து ஒரு 37 கிலோமீட்டர்ஸில் இருக்கிறது தாங்க திருத்தணி. நீங்கள் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டோல்கேட் ஒன்று இருக்குது. பொதுவாக திருத்தணி வர்றதுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் பெஸ்ட்டுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபீஸ் வரும். லோக்கல் இஎம்யூ ட்ரெயின் அவைலபிளாக தான் இருக்குது. பட் எல்லா பயண வழியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த கோயம்பேடுலேருந்து நம்ம இந்த பஸ்ஸில் தாங்க போயிட்டுருக்கோம். 75 ரூபீஸ், நல்ல ஒரு ஜேர்னியாக இருந்தது. ஏறும்பொழுதே நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டே தான் வருவீங்க. அடுத்ததாக பஸ்ஸு ரைட் கட் பண்ணி இப்போ போகிறது தாங்க கனகம்மாள் சத்திரம். நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதாண்டா ஸ்ட்ரெயிட்டாக ஹைவேஸ்லேயே வரலாம். இந்த பஸ் ஸ்டாப் இங்கே இருக்கிறதுனால பஸ்ஸு இப்போது இங்கே பேசஞ்சரை இறக்கிட்டு திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் நம்ம வந்த அதே பைபாஸ். இப்போ திரும்ப இந்த பைபாஸில் இந்த பஸ்ஸு ஜாயின் ஆகிடுச்சிங்க. நம்ம கிட்டத்தட்ட இந்த திருத்தணி வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் தாங்க திருத்தணி தணிகை மலை கோவில். திருத்தணி நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த ஜங்ஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற விக்னேஷ் மருந்தகம் முன்னாடியிலேருந்து தான் இப்போ நம்ம திருத்தணி லோக்கல் பஸ் பிடிக்க போகிறோம். போயிந்தா ஐயோ அவர் போய் வருமா அரோகரா அரோகரா அதுக்கு இன்னும் டைம் இருக்கு அரோகரா இப்போதைக்கு அரோகரா இதே பஸ்ஸில் போனீங்கன்னா கோயிந்தா கோயிந்தா. ஓகே பஸ், இப்போ நம்ம கோயம்பேடுலேருந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம். இங்கே உங்களுக்கு இந்த ஜங்ஷனில் விக்னேஷ் மருந்தகம் முன்னாடி தான் இருக்குது பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து எந்த பஸ் வந்தாலும் நீங்கள் ஏறலாம். திருத்தணி பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து திரும்ப கண்டினியூ பண்ணலாம். இந்த ஜங்ஷனில் நீங்கள் இறங்கி திருத்தணிக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யார்கிட்ட வேணால் சொல்லுவாங்க. இங்கேருந்து உங்களுக்கு லோக்கல் டவுன் பஸ் வருங்க. 8 ரூபீஸ் டிக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருத்தணி பஸ் ஸ்டாண்ட்லேயே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க.
இப்போ நான் இந்த லோக்கல் பஸ் ஏறிட்டேங்க. டிக்கெட் ஃபேர் ஜஸ்ட் 8 ரூபீஸ் தான். இப்போ வாங்க போகிற வழியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வர்றதான் கடப்பா ட்ரங்க் ரோட் பஸ் ஸ்டாப்பு. அடுத்ததாக வர்றதாங்க திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப். அதுக்கு அடுத்ததாக வர்றது திருத்தணி மார்க்கெட் பஸ் ஸ்டாப். இப்போ இந்த மார்க்கெட் பஸ் ஸ்டாப்பும் முடிஞ்சு திருத்தணி மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். உண்மையிலேயே இந்த டிராவல் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வர்றதா இருந்தாலும் இது தாங்க ஒரு நல்ல வழி. ஓகே வியூவர்ஸ், கோயம்பேட்டில் 12:30 ஸ்டார்ட் பண்ண ட்ரெயினி, இங்கே நான் உங்களுக்கு 2:30 ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பொதுவாக நம்ம சென்னையிலேருந்து திருத்தணி வர்றதுக்கு உங்களுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் நிறையவே அவைலபிளாக இருக்குது. இது ஒரு மார்க்கம், அதாவது உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸ். வந்த வழியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவலிங் டைமும் சூப்பராக இருந்தது. பஸ் ஜேர்னியும் உண்மையில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பிரபிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரபிள்ஸ் தமிழ்.